குரு வாழ்க, குருவே துணை. குரு பெயர்ச்சி. இந்த ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை பகல் 1 மணி அளவில் ஆங்கிலம் 1/5/2024 மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அப்படி குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய காலத்தில் ரிஷபராசியில் இருந்து ஓராண்டு காலம் தனது கோச்சார பலனை கடகராசி அன்பர்களுக்கு எந்த வகைகளில் செய்ய போகிறார் என்று காணலாம். கடகராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசி, சந்திரனின் ஆட்சி வீடு. குருவிற்கு மிகவும் பிடித்த நண்பரான சந்திரன் வீடு. அந்த சந்திரன் வீட்டிற்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் 11வது இல்லத்தில் குருவிற்கு சமமான சுக்கிரனின் இல்லத்திலிருந்து கோச்சார பலன்களை தர இருக்கிறார். லாபாதிபதி சுக்கிரன், லாபஸ்தானத்தில் தனக்காரகன் குரு. ஒரு நல்ல காலமாக இந்த ஓராண்டு காலம் இருக்கும். ரிஷபத்திலிருந்து குரு பகவான் கடகராசியின் 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடங்களை பார்வை செய்வார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், தகவல் தொடர்பு, சிறு பிரயாணங்கள், விருப்பப்படும் எண்ணங்கள் ஈடேறும் நிலை, இவைகளையெல்லாம் குறிக்கும். தைரியஸ்தானம், வீரியஸ்தானம் இவைகளையும் குறிக்கும். இப்படிப்பட்ட காரகத்துவங்கள் அந்த 3ஆம் இடத்திற்கு குருவின் பார்வையின் மூலம் வெற்றி வாகை சூடும். சிறு பயணங்கள் மூலம் வெற்றி, சிறு இடமாற்றத்தின் மூலம் வெற்றி, சகோதர உறவுகளிலிருந்து மேன்மை, அவர்களால் லாபங்கள், தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் லாபம், தஸ்தாவேதிகள் மூலம் லாபம், அச்சு, பிரிண்டிங் போன்ற தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம், இவைகளெல்லாம் கிடைக்கின்றன. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் என்பதனால் பிள்ளைகள் வகைகளின் நன்மைகள், பூர்வீக சொத்து வளர்ச்சி, பூர்வீகத்தில் வீடு கட்டுதல், பூர்வீக இடங்களை சொத்துக்களை தாய் தந்தையர் அல்லது உறவினர் நமக்கு அளித்தல், இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இவைகளெல்லாம் நடக்கும். 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைப்பதன் மூலம் திருமணமாகாத இளைஞர்களுக்கு, கன்னியர்களுக்கு திருமணமாகக்கூடிய நிலை ஏற்படும். 5ஆம் இடத்தின் குரு பார்வை மூலம் புத்திரஸ்தானம் பலம் பெறுவதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட நல்ல பலன்களை குரு பகவான் தனது பார்வையின் மூலம் தருவார். அதே நேரத்தில் 3ஆம் இடத்தில் கேது இருந்து கொண்டு அந்த கேதுவிற்கும் குரு பார்வை கிடைப்பதனால் ஆன்மீகம் துறையில் ஈடுபாடு, ஆராய்ச்சி துறையில் ஈடுபாடு போன்ற நிலைகளை எல்லாம் வெற்றி கிடைக்கும். பங்கு தொழில் செய்பவர்கள், அதாவது நண்பர்களோடு உறவினர்களோடு கூட்டு தொழில் செய்பவர்கள், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் கூட்டாளிகளால் லாபங்கள் உண்டாகும். அந்த
லாபத்தின் மூலம் மக்கள் தொடர்பு அதிகம் ஏற்பட்டு வியாபாரம் நன்கு முன்னேற்றம் அடைய செய்யும். மக்கள் தொடர்பு பலப்படும். இப்படிப்பட்ட நல்ல பலன்களை எல்லாம் கடக ராசி அன்பர்கள் இந்த ஓராண்டு காலத்தில் அனுபவிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக இடமாற்றம், தொழில் முன்னேற்றம், தொழிலில் மேன்மை, அச்சு எந்திர தொழில்கள் லாபம், ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு லாபம், தகவல் தொழில்நுட்பத்துறையின் மூலம் லாபம், இவைகளெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நலம் ஆரோக்கியமடையும். தாயின் மூலம் செல்வம் செல்வாக்கு கைவரப்பெறும். பணியின் மூலம் பதவி உயர்வு, மேலதிகாரிகளின் அன்பு ஆதரவு இவைகளெல்லாம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இப்படிப்பட்ட நல்ல பலன்களை கடகராசி அன்பர்கள் அனுபவிப்பார்கள். குறிப்பாக மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி முதன்மையான யோகத்தை தர காத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் பெற்று வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.